கர்த்தர் யாரை அங்கீகரிப்பார் தெரியுமா? அநேக நேரங்களிலே யாரெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனைப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது போல நொந்து அதே நேரத்தில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து கூட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அங்கீகரிக்கிற கர்த்தர். நிறைய பேர் சுகமாக இருப்பாங்க, சுகமாக வாழணும், ஏன் சபைக்கு போகணும், சுகமாக வீட்டில் இருந்துக்குவோம், கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம், வெயில் இவ்வளோ அடிக்குது, கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம், வெயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஏன் சொல்லி சபைக்கு போயிட்டு வந்துடுவோம், ஏதாச்சும் ஒரு ஆராதனால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்படி சுகமாக இருக்கிற விரும்புகிறவர்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறது கடினம். யார் கஷ்டப்படுறாங்களோ, யார் கர்த்தருக்காய் பாடுகளை அனுபவிக்கிறார்களோ, யார் இந்த இடத்துல வந்து தேவனை நேரத்தை செலவழிச்சு, பணத்தை செலவழிச்சு, பலனை செலவழிச்சு இயேசுவை கொண்டாட வந்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறது மிகவும் நிச்சயம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா.